ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கு உங்க ராசியில சனி இருந்து கொண்டு தடுமாற்றங்களையும் வெற்றிகளில் தடையையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு அது மாறுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. குடும்பஸ்தானத்துல செவ்வாய் குரு சேர்க்கை, இந்த மாதத்துல அது மாறுது. அதனால உங்களுக்கு குடும்பத்துல குழப்பம் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 3ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார், அவர் 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் 5ஆம் இடத்துக்கு போறாரு. இப்படி அடுத்தடுத்த கிரகங்கள் கண்டினியூஸாக டிராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க, சார் ஆணி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை தரும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வியாபாரிகளுக்கு அந்த புதன் சூரியன் சேர்க்கை உதவிகரமாக இருக்கும். அரசாங்க அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ராசியில் இருக்கிற சனி மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால, வக்கரகதியில் வர்றதுனால விரயங்கள் திடீர்னு அதிகரிக்கும், திடீர்னு குறையும். ஸோ உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. செலவு இருக்குமா இருக்கானான்னு கெஸ் பண்ண முடியாது. அதனால திடீர் தேவைகள் பண விஷயத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு சனி பார்வையில வர்றதுனால லாபங்கள் வருவதில் தடை ஏற்படும். நீங்க லாபங்கள் வருவதில் தடை ஏற்படும்னா உங்களுக்கு ஏற்கனவே எங்க லாபம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே லாபம் இல்லாம இருக்கிறதுனால அதுல தடை ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சமூக அந்தஸ்து திடீர்னு இல்லாமல் போகும். உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, உங்களை பற்றின தப்பான விஷயத்தை பரப்புவாங்க. உங்களுக்கு இருந்த அந்தஸ்து உயர்வதற்கு பதில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தவறுகள் பெரிதாக காண்பிக்கப்படும், பூதாகாரமாக காண்பிக்கப்படும். ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபா லேட்டாக கொடுத்துருப்பீங்க, நீங்கள் என்னமோ 100,000 ரூபா கொடுக்காத மாதிரி பேசுவாங்க. நீங்கள் ஒரு இஎம்ஐ ஃபெயில் பண்ணியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்னமோ 36 இஎம்ஐயும் கட்டலைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சின்ன விஷயங்கள் பூதாகாரம் ஆக்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை குறையும். சுற்றி இருக்கிறவங்கள்லாம், உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்களா இல்லை ஒரு காலனியில் இருக்கீங்களா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து கிண்டல் நையாண்டி நக்கல் பேசுகிற பேச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த மாத பிற்பகுதியில் அசுப பலன்களை கொடுக்கறதுனால 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால கடன்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கொடுத்த கடன் வாங்கினவங்க கொடுத்தவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. வெற்றிகள் உங்களுக்கு எதிராக செயல்படும். உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவது மட்டுமல்லாமல் லீகலாக பிரச்சனையும் வருது. இவ்வளவு பயமுறுத்தணுமா சார் எங்களை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதுலேயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்கள் பேரில் கேஸ் யாராவது போட்டிருந்தாங்கன்னா பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், மைனஸ் இன் டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ்ஸுங்கிறதுனால அந்த கேஸ் போட்டவங்களே கோர்ட்டுக்கு வராமல் போவாங்க. அதனால உங்களுக்கு கேஸ் தள்ளுபடி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. குழந்தைகள்
புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும். இது ரெண்டும் சாதகமாக இருக்கின்ற அதே வேளையில் சப்தமஸ்தானத்து அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை வியாபாரத்தில் உதவிகரமாக இருப்பார். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை செழுமைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருப்பார். அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைய துவங்கும். அவருக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. அவர் உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிகள் குறைய துவங்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவிழக்கின்றது. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள், வார்த்தை குழப்பங்கள் போன்றவைகள் ஏற்படும். பண பற்றாக்குறை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படும் வாய்ப்பு ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு யோகம் ஏற்படுகின்றது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு. இந்த கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தயவு செய்து திருமணத்தை தள்ளி வைப்பது அல்லது நிறுத்துவது நல்லது, உத்தமம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். யார் என்னங்கிறத நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணி, யூஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, நான் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா நான் கேட்டேன், ஒன்றா நீங்களோ இல்லை அந்த பொண்ணோ கும்பராசியா இல்லை மகர ராசியான்னு கேட்டேன். அந்த பொண்ணு தான் சார் கும்பராசி அப்படின்னாங்க. கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கூட கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. காரணம் என்னென்னா, ராசியில் இருக்கிற சனி ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போகிற சனி, திருமணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். ஆனால் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை, திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இல்லை. அதனால் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது. இப்போதைக்கு உங்களுக்கு திருமணம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். பண்ணினீங்கன்னா அது டைவர்ஸில் முடியும், இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே அமைத்து கொடுப்பீர்கள். அடுத்தவங்க பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் பண்ணுவீங்க. இந்த ராசியில் கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதியில் சனி வக்கரகமாகி பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம்தான் ஓரளவுக்கு வாய்ப்பு தேடி வரும். அதுவரை வேலையில் அமர்வதில் இருந்து வந்த சிக்கல்கள் தொடரும், தடுமாற்றம் ஏற்படும். வேலை கிடைக்கிறதே கஷ்டம், கிடைச்சா நீங்களே விட்டுட்டு வருவீங்க. உங்களுடைய ஈகோ அல்லது தலைகணத்தினால் அதை விட்டுட்டு வருவீங்க. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருப்பார் மாதம் முழுவதும். அதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அதுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். நிறைய தண்ட செலவு, பண பற்றாக்குறை ஏற்படும். கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் தொழிலை நடத்தலாமா வேண்டாமாங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்க. நடத்தவும் முடியாது, புலிவால பிடிச்ச கதை, உடவும் முடியாது, ஓடவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதற்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, லீகல் ஆக்ஷன் எதுவும் கிடையாது. வியாபாரிகள், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் மற்றும் நண்பர்களின் அனுகூலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எதிரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் ஓரளவுக்கு வியாபாரம் நல்லா ஓடும். அதாவது ரொம்ப ஓகோன்ட்டு ஓடாது, ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்துன்னு இருக்கும். பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. லாபஸ்தானாதிபதியான குரு இரண்டாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறதுனால வரும் லாபம் குடும்ப செலவுகளுக்கே சரியாயிடும். அதனால் முதலீடு செய்ய முடியாததுனால உங்களுடைய சைக்கிள் தடைபடும். அப்பேற்பட்ட சைக்கிள்னா உங்களுடைய வியாபார சைக்கிள் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களின் செயல்பாடுகள் தேவையில்லாத விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை சற்று கூர்ந்து கவனித்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவான ஆரோக்கிய பலன், இப்போ மற்ற கேட்டகரிக்கெல்லாம் எதுவுமே சொல்லலையே சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
ஒவ்வொன்றுக்கும் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு பொதுவான நெகட்டிவ்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆரோக்கிய பலன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு. நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி அடையும், அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஆரோக்கியம், சளி தொந்தரவுகள், சைனஸ் போன்ற பிரச்சனைகள் தலையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, மூக்கு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை தகுந்த நேரத்தில் எடுப்பது நல்லது. இந்த மாதத்தில் அரசியல் துறை சார்ந்தவர்கள், கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியலில், அரசியல் துறையில் ஒரு பதவி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அது சாதகமாக இருக்கும். அது ஒன்று தான் நல்ல பலன். ஆனால் அதனால் உங்களுக்கு லாபம் வருமானு கேட்டால் லாபம் வராது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் உங்களுடைய விவசாய நிலத்தில் பயிர்களின் வளர்ச்சியில் தடை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பூச்சிகளினால் பயிர்கள் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீர் சம்பந்தப்பட்ட கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீரினால் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான, கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதும், மற்றும் தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ பிஃபோர் 8:00 டெய்லி ஏர்லி மார்னிங், காலை 8 மணிக்கு முன் அஸ்வத்த பிரதட்சிணம், அஸ்வத்த பிரதட்சிணம்னா அரச மர பிரதட்சிணத்தை செய்து வர வேண்டும். அரச மரம் பண்ணுறதுனால ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு உடம்பில் இன்க்ரீஸ் ஆகும். பிராணாயாமம் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும். இந்த அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணும்போது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்து வாருங்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் என்ன சார், என்ன வேணால் கொடுக்கலாம், ஸ்பூன் கூட கொடுக்கலாம். ஸ்பூனும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்டது தான். ஸ்பூன் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம், இரும்பாக இருக்கணும். அது இரும்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறத தானமாக கொடுத்தீங்கன்னா சனி பாதிப்பு உங்களை பெரிதாக பாதிக்காது, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அந்த சனியின் பாதிப்பு அண்டாமல் இருப்பதற்கு அந்த அஸ்வத்த பிரதட்சிணத்தை உங்கள் சார்பாக அடியேனும் சேர்ந்து செய்வதாக உத்தேசித்துள்ளத காரணத்தினால் அந்த அஸ்வத்த பிரதட்சிணம், அந்த பிரதட்சிணத்தின் பரிபூர்ண பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.